ஹாய் கிட்ஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எஸ். இப்போ நம்ம வந்து என்ன தொடங்க போகிறோம்? சண்டே கிளாஸ் தொடங்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஓடி வாங்க. நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணி நம்ம சண்டே கிளாஸ் தொடங்கலாம், சரியா? இப்போ நம்ம டானியானா வந்து ப்ரேயர் பண்ணி நம்ம சண்டே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் அப்படி முட்டங்கள் போட்டு இருங்க, பார்க்கலாம். நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேலை சப்பா, இந்த மாலை வேலை சப்பா, இந்த சண்டே கிளாஸ் ஆன்லைன் மூலம் நடக்கிறது சப்பா சப்பா, இந்த நிகழ்ச்சியை தேவன் தாமே ஆசீர்வதிங்க சப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை சப்பா தேவன் தாமே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சப்பா பொறுப்படுத்தி நடத்த போகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அது மாத்திரம் இல்லை சப்பா, எங்கள் பங்கு சப்பா நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளணும். இந்த நேரத்தில் சப்பா நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப்பா சிறு பிள்ளைகளையும் சப்பா பெரியவர்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கணும் சப்பா. இந்த நிகழ்ச்சியில் சப்பா வருகிற ஒவ்வொரு சப்பா சப விஷயங்களும் சப்பா அந்த சிறு பிள்ளைகளின் உள்ளத்தில் பதிந்து சப்பா கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் வாழ அவங்களுக்கு கிருபப்படுத்துங்க சப்பா, அவங்களை தகுதிப்படுத்துங்க சப்பா தேவன் தாமே சப்பா. இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடிவு வரை சப்பா ஆளுகை செய்ய போகிற கிருபைக்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ இயேசு நாமத்தில் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிட்ஸ் எல்லாரும் நீங்கள் அப்படியே எந்திரிச்சுக்கோங்க. நம்ம சூப்பராக ஒரு சாங்க்கு நல்ல டான்ஸ் பண்ணிட்டு பாட போகிறோம். இது என்ன சாங்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள். இப்போ கூட நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வந்து ஸ்டடீஸில் என்னால் ரொம்ப சக்சீட் ஆக முடியலை, எனக்கு நான் எது எடுத்தாலுமே எனக்கு அது இம்பாசிபிளாக இருக்குது, நான் எதுலேயுமே பெஸ்ட்டாக இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஒரியே பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் நீங்கள் காட் கிட்ட ப்ரேயரில் நீங்கள் கொடுத்துட்டா போதும், அது எல்லாத்தையுமே காட் பாசிபிளாக ஆக்கி கொடுப்பாங்க, அப்படி தானே? எஸ். ஸோ நீங்கள் எதையும் குறித்து ஒரி பண்ணாமல் எல்லாத்தையுமே காட் கிட்ட கொடுத்துட்டு ஃபீல் பண்ணாமல் ஜாலியாக இருங்க. ஏன்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள்.
கிட்ஸ் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம கேம் டைம் வந்திருக்கோம். ஓகே, இங்கே ரெண்டு டீம்ஸ் இருக்காங்க, இங்கே ரெண்டு பாக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளாடி இவங்களுக்கு தெரியாமல் நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது சேமாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ரெண்டுனா இங்கே வைப்போம். என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் டீம் மெம்பர்ஸில் ஒரு ஆள் வந்து அதில் இங்கே ஒரு சைடில் ஒரு அவங்களுக்கு கை போடுறதுக்கு ஒரு வே இருக்குது, அதில் வந்து அவங்க டச் பண்ணி அது என்ன திங்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போது 30 செகண்ட் கொடுப்போம், அதில் அவங்க எந்த டீம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சப்போஸ் அவங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னொரு டீம் மெம்பர் வந்து அதை பார்த்து அது என்ன ஆப்ஜெக்ட்னு ஹிண்ட் கொடுப்பாங்க, ஆக்ஷனில் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஹிண்டில் கண்டுபிடிச்சாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், கண்டே பிடிக்கலைன்னா 0 பாயிண்ட்ஸ். பார்க்கலாம் என்ன விளையாட போகிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் தி கேம், கம் ஆன் ஸ்டார்ட். நூல், கரெக்ட். ஓகே, கரெக்டாக டெரில் ஆன்சர் பண்ணிட்டான். நூல் சொன்னால் அது த்ரெட். பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 பார்க்கலாம். எஸ், இப்போ நம்ம ரவுண்ட் 2 வந்திருக்கோம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம், கம் ஆன் ஸ்டார்ட். பன், பிரெட். எஸ், அது பன் இல்லை, பிரெட்டு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீம் ஏ வந்து 5 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, டீம் பி 5 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறா. இப்போ நம்ம ரவுண்ட் 3 வந்திருக்கோம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரவுண்ட் 3, கம் ஆன் ஃபாஸ்ட். கல், ஸ்டோன். எஸ், தி ஆன்சர் இஸ் ஸ்டோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீம் ஏக்கு 5 பாயிண்ட்ஸ் அண்ட் டீம் பி லீட் ஆகியிருக்காங்க 10 பாயிண்ட்ஸில். ரவுண்ட் 4 போகலாம். எஸ், ரவுண்ட் 4 பீன்ஸ் நவ். மாத்திரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அது வந்து டேப்லெட் கவர். இப்போ பார்த்தீங்கன்னா டீம் ஏ அண்ட் டீம் பி ரெண்டு பேருமே 10 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறான். எஸ் கேஸ், இப்போ நான் லாஸ்ட் ரவுண்ட் வந்திருக்கோம். யார் வின் ஆறான்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி லாஸ்ட் ரவுண்ட், கம் ஆன் ஸ்டார்ட். ராங் ஆன்சர். சக்கக்கொட்டை. The answer is ஜிஞ்சர். கரெக்டாக டீம் பி சொல்லி வின் பண்ணிட்டாங்க. டீம் பிக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? நல்ல விளையாண்டா நம்ம டீம் ஏக்கும் கைத்தட்டு கொடுக்கலாம். எஸ், நீங்கள் எல்லாம் நல்ல கேம்லாம் விளையாடி நல்லா ஜாலியாக இருப்பீங்க நினைக்கிறோம். இப்போது நம்ம ஒரு பைபிள் வேர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா நமக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் உண்டு. எத்தனை பேருக்கு அது தெரியும்? எஸ், அதில் 8th கமாண்ட்மெண்ட் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்கள். கலவு செய்யாதிருப்பாயாக. இன்றைக்கி நம்ம அந்த டைட்டிலில் தான் இன்றைக்கி நம்ம சண்டே கிளாஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம நினைப்போம் நாங்கள்லாம் கலவு பண்ணுறதே கிடையாதே அப்படிலாம் நினைப்போம். பட் நமக்கு ஏதாவது நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு தேவைப்படுது, ஏதோ பெர்மிஷன் கேட்காம. இப்போ உங்களுக்கு பென்சில் தேவைப்படுது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ நீங்கள் உங்கள் பெர்மிஷன் கேட்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க, அது என்னது? எஸ், ஆப்வியஸ்லி அது என்னது? கலவு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கலவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், சரியா? நமக்கு பண்ணியாச்சு, இப்போது நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். அப்போ யாரோ வந்து கேட்குறாங்க, நீ இதை கலவு பண்ணியாடா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்கிறோம், ஐயோ நாங்கள் பண்ணலையே. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? பொய் சொல்கிறோம். பாருங்கள், நம்ம ஒரு தப்பு பண்ணோன்னா நம்ம அது கண்டினியூஸாக வேறு நிறைய பாவங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் நம்மக்கிட்ட நம்ம எல்டர்ஸ், நம்ம பேரண்ட்ஸ், நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே நம்ம பாவம் பண்ணக்கூடாது. ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம ஒரு ஃபிஷ் வரைய போகிறோம். அதுவும் 4-3 வச்சு ஒரு ஃபிஷ் வரைய போகிறோம். வரையலாமா? சரி வாங்க எல்லோரும். இப்போது கலவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூப்பராக உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்கிட் காமிக்க போகிறாங்க நம்ம அண்ணாஸ் எல்லாரும். நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஏய் சாமு, ஏன்டா நல்லா சோகமாக இருக்கா? என்னடா என்னோட காலேஜோட லாஸ்ட் டேட்டில் ஒன்றெல்லாம் எப்படி எப்போ பார்க்க போகிறேன்னு தெரில.
நீ கவலைப்படாத, நம்மளுக்கு ஃபோன் இருக்குதுல்ல, நீ நம்பர் கொடு. ஓகே ஓகே, நம்ம அப்படியே டெய்லியும் ஃபோன் பேசிக்கலாம், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கலாம். சரி ஆ சரி சரி, வா நம்பர் சொல் பாப்போம். 90 72 72 03 03 66 66 56 56 காலேஜ் ஃப்ரெண்டு. ஓகேடா, சேவ் பண்ணிட்டேன், ஃபோன் பண்ணு. சரியா? சரி பாப்பண்ணா, பாய் பாய்டா. எப்போ பார்க்க போகிறோமோ தெரியல. பாய் பாய்டா. 5 years later. அப்பா, காலம் போகிற போக்கை பார்த்துன்னா சென்னை எங்கேயோ டெவலப் ஆயிரும் போல. என்ன பெரிய பில்டிங்கு, அம்மா நம்ம எல்லாம் அதில் எங்கே வேலை பார்க்குறது? மாத கடைசி வேற எல்லாருக்கும் எப்படியும் சம்பளம் கொடுப்பாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் சம்பளம் தான் கொடுப்பாங்க, எனக்கு ஒத்துக்கு சம்பளம் எடுக்க வேண்டிய நாளாக இருக்குது. எப்படி 20 பேர்கிட்ட அட்ரஸ் கேட்கணும், எனக்கு நிறைய வேலை வேறு இருக்குது, என்ன செய்யன்னு தான் தெரியவும் மாட்டேங்கு. என்னங்க, ஏதோ யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு, சேலரி எங்கேருந்து எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்க பார்த்து நீங்களும் ஏதோ பெரிய ஆள்னு நினச்சிடாதீங்க. சாதாரண ஒரு மனுஷன்தான். அவர் எப்படிப்பட்ட மனுஷன்னு இந்த ஸ்கிட்டில் பார்க்கலாம். வாங்க ஸ்கிட்டுக்குள்ளே பார்க்கலாம். அப்பா, நைட்டு வேறு ஆச்சு, நைட் ஷிஃப்ட்டுக்கு வேறு போனோம். நம்மளுக்கு இன்றைக்கி சேலரி டே ஆகும். முதல் டீ கடையில் போய் டீ குடிக்கணும். வாங்க டீ கடை குடிக்க போவோம். ஆமாம், டேனி மாதிரி இருக்கு. டேனி, டேய் யார் யா நீ? என்ன தெரியலையா? அப்பா, மாத கடைசி சம்பளம் ரெடி. ஆ, யார் நீ? லாஸ்ட் ரோ டேனி தானே? நீ ஃபஸ்ட் ரோ சாம் தானே? ஆமாண்டா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். நீ தானே ஏமாத்திட்ட? ஏமாத்திட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பார்த்துக்க, உன்ட்ட நம்பர் வாங்கிட்டு போனேன் பார்த்தியா? ஆ, நம்பர் வாங்கிட்டு அந்த சைடு போல என் ஃபோனு காணாத போச்சு. அப்படியா? அடுத்து நம்பர் எடுக்கலான்னு நினைச்சேன். சரி, ஃப்ரெண்டு தானே விட்டு தள்ளுவோம்னு விட்டுட்டேன். ஓ சரி, அதான் இப்போ பார்த்தாச்சுல. வா, சரி நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. நீ இருக்க இப்போ தானே கேட்டா? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். சரி சரி சரி, இப்போ என்ன பண்ண? இப்போ அண்ணா அங்கே பாரு, ஆனால் ஒரு பெரிய கம்பெனி இருக்கு பார்த்தியா? ஆமாம், இந்த கம்பெனியில் தான் வேலை. அது பென்ஸ் கம்பெனி, அதையாக்க வேலை. அதில் தான் வேலை பார்க்கியா? ஆமாம். டேய் நான் அண்ணா இதில் தானே வேலை பார்க்குறேன். மாதம் சேலரி எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? 40,000 ரூபா. 40,000 ரூபா? சரிதான். நான் என்ன இதில் தான் வேலை பார்க்குறேன். இதில் தான் வேலை பார்க்குறியா? ஒரு 50,000 தான் கொடுக்குறாங்க. 15,000. டேய், நான் 2 வருஷமாக இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன், உன பார்க்கவே முடியலை. சரி, இன்னைக்கு பார்க்க வேணும்னு விதியாக இருக்கும். சரி ஓ சரி 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 சரி. அப்புறம் இன்னொரு என்ன என்ன, இது ஒரு மீட்டிங் வச்சாங்க இன்னைக்கு. அப்பா, என்ன மீட்டிங்கு? மேனேஜர் ஒரு மீட்டிங் வச்சார். ஆ, இன்ஸ்பிரேஷன் ஒரு டீச்சிங் எடுத்தாடுறா. சரி சார், சார் நில்லுங்க சார். சார் உங்கள் பர்ஸு. சே, பர்ஸு ஆண்ட கிடச்சிருந்தா கூட அவ்வளோத்தையும் எடுத்துருப்பேன். ஐயே, டேய் என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, இப்போ ஒரு பர்ஸு விழுந்து பார்த்தியா? ஆமாம். அதை நான் எப்படி எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட கொடுக்கலான்னு ஐடியா போட்டுட்டு இருந்தேன். அது வேற ஒருத்தன் கொடுத்து அவர் பொய்யாச்சு. வா, பொய்யாச்சா? எங்க பர்ஸுங்க? ஆ, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. எடுத்துகிட்டு போயாச்சா? சரி, நீ இப்போ என்னெல்லாமா சொன்ன எனக்கு ஒன்றும் புரியலை. இருக்கட்டு, இப்போ நான் அந்த டீ கடைக்கு போகிறேன். டீ கடைக்கு போகிறேன் அப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு போவோம். வா, சரி பார்ப்போம். வா. சே, டேனி வேறு டீ கடைக்கு வர சொன்னால் இன்னும் வரல போலியே. எப்போ வரும்னு தெரியலையே. கரெக்ட் டைமுக்கு வரவும் மாட்டான். எப்போ வரான்னு தெரியலையே. ஆ, வந்துட்டானா? டேய், ஏன்டா இவ்வளோ லேட்டு? எவ்வளோ நேரம் உட்காந்துருந்து தெரியுமா? சா, பைசாக்கு வேறு என்ன பண்ணுன்னு தெரியலை. டேய் சா, சரி வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? அவன்கிட்ட கேட்டால் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? டேய் டேய், ஆ ஆ டேய், நான் ஏதோ கேட்டதுக்கு நீ ஏதாச்சும் என்ன என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? டேய், கொஞ்சம் பைசா தேவைப்படுத்துறா, அர்ஜெண்டா. அப்படியா? ஆமாம். எவ்வளோ? ஒரு 10,000 தேவைப்படுறா. 10,000? டேய், இது மாத கடைசிடா, எனக்கு சேலரி இன்னும் போடல பார்த்துக்க. டே டே, போய் சொல்லாம வரியோப்பா. டே போய் தானே சொல்கிற? டே இல்லைடா, உண்மையடா. எனக்கு இந்த மாத கடைசியில், அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு சேலரி போடுவாங்க. எனக்கு மாத கடைசினால எனக்கு செலவு கொடுத்து தான் இருக்குது. எப்படியும் பக்கத்து வீட்டில் கேட்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்டையும் கேட்க முடியாதுடா. சரிப்படியா, என்கிட்ட இப்போ ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது.
என்ன ஐடியா? டே பணத்தை பேங்க்ல எடுக்கலாமா ஏடிஎம்ல எடுக்கலாமா? அட பாவி டே, பணத்தை பேங்க்ல வச்சுட்டு எதுல எடுக்கன்னு தெரியாமல தான் சோகத்துல வந்திருக்கியா? சரி நீ அதை விடு, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தொடு. பணத்தை வச்சுட்டு சரி ஓகேண்ணா. அப்பா ஏடிஎம் தான் தொட்டான், பேங்கை தொட்டிருந்தா பெரிய குளறுபடி ஆயிருக்கும். பேங்க தொடலாம். ஆ நீ பேங்க தொடல, ஏடிஎம் தான் தொட்டி. பேங்குக்கு ஒரு போனேன். ஆ வரிசையாக கொஞ்சம் பேர் இருந்தானுங்க, வரிசையாக கொஞ்சம் பேர் இருந்தா கொஞ்சம் பேர் இருந்தானுங்க, ஒரு அஞ்சு ஆறு பேர்கிட்ட இருந்தானுங்க. ஆ நான் ஒரு ஏழாவது ஆளாக போய் நின்னேன். ஆ எல்லாம் டப்பு டப்பு மாஸ்க் எடுத்து போடுறான், கண்ணு மட்டும்தான் வெளியே தெரியுது, ஒன்றும் வேற ஒன்றும் தெரில. நானும் பக்கத்தில் கூப்பிட்டு, சார் என்ன சார் இங்கே ஏதாவது கொரோனா பேஷண்ட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். ஓ அதுக்கு அவன் சொன்னான், இங்கே கொரோனா பேஷண்ட்லாம் கிடையாதுப்பா, நாங்கள் பேங்கை நாங்கள் கொள்ளடிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னா. கொள்ளடிக்க தான் வந்தானா? அப்பாடா கொரோனா இல்லைடா, நம்மளுக்கு நிம்மதி வந்திருக்குமே. ஆமாம் கொரோனா இல்லைன்னு யோசித்தேன். வா வா நம்ம போகலாம் வா. எங்கே? பேங்குக்கு. பேங்க் என்னத்துக்கு? ஓ பேங்குகள் எல்லாம் ஏடிஎம் ஏடிஎம். எதுக்குடா நீ போய்ட்டோ? நான் வரல. நீ போய்ட்டோ. நீ வரலையா? நீ வர மாட்டேன் எனக்கு தெரியும். நீ என்ன ஒரு ஹெல்ப் உதவி பண்ணணும். என்னது? ஒரு ஆள்கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்கணும். அட்ரஸ் எனக்கா? நீ எனக்கு தெரிஞ்சா நான் சொல்கிறேன். அது இந்த இடத்துல செட் ஆகாது, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே கேட்கணும். சரியா? சரி வாப்போம். வா வா ஏதோ யோசிக்கிறேன். ஆ ஆ ஓகே சார், உங்களுக்கு டூ டே டெலிவரி சார். ஓகே ஓகே. ஆ ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வாமாக்கா இந்த இடமாக்கம். இந்த இடமா? ஆமாம் ஆமாம். இங்கே தான் கூட்டம் தான். இங்கே என்ன இருக்குது? இந்த இடத்துல தான். அது உனக்கு தேவையில்லை, நம்ம மிஷன் சக்ஸஸ் ஆனப்புறம் அவன்கிட்ட சொல்கிறேன். ஏடிஎம்ல எடுத்து வருவான். ஆ அவர்கிட்ட போய் நான் காணிக்கிற அட்ரஸுக்கு எங்கே இடம் இருக்குன்னு கேட்டுட்டோம். அப்படியா? ஆ புது அட்ரஸாக இருக்குது. சரி ஓகே கேட்டு வரேன் சார். சார் எக்ஸ்கூஸ் சார், எப்படி எடுக்கலாம்? ஆ இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட்டு. ஓகே சார், ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட்டு. டே மகன் கேட்டேன்டா. இந்த டே ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக வரேன், நம்ம மிஷனே இதுவரை கம்ப்ளீட் ஆகலை. என்ன மிஷனு? டே அது ஒன்றும் இல்லை, அட்ரஸ் கேட்டேன். அட்ரஸா? டே ரைட் எடுத்து. இது தப்பான அட்ரஸ்டா? நான் உனக்கு தப்பான அட்ரஸ் தந்துட்டேன் பாரு, இதுதான் புது அட்ரஸ்ஸு. டேய் பேசாம நீனே போய் கேளு. சரி இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றி பண்ணுவோம். நீ தான் அட்ரஸ் கேட்குற, நான் அவர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். ஓகேயா? ஓகே. அப்பா அட்ரஸ் எங்கே இருக்கு சார்? குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நான் இந்த வழியோடு போய்ட்டு இருந்தேன், என் மொபைல் காணாமல் போய்ட்டு. அது நான் தேடி தர முடியாது சார். சார் அது ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் மொபைலில் ஒரே ஒரு ஃபோன் பண்ணோம். அப்படியா? ஆமாம். ஃபோனுக்கு நான் லாக் போட்டு வச்சுருக்கேன், அதை எடுத்து. ஆ ஓகே சார். எக்ஸ்கியூஸ் ஹலோ சார், நோ மென்ஷன், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? அப்பா இது வந்து நேராக போனால் நாலு வே ரோடு வரும் சார். ஒரு நிமிஷம், நேராக போனால் நாலு வே ரோடு. நாலு வே ரோடு, அதில் நாலாயிரம் ரோடு போகணும். நாலாயிரம் ரோடு? ஆ அதில் நாலே நாலு வீடு தான் இருக்கும். நாலே நாலு வீடு தான் இருக்குமா? ஆ அதில் மொதல் வீடு என் வீடு. ஓ அப்படியா? ஆ மூணாவது வீடு என் ஃப்ரெண்டோட வீடு. அப்படியா? ஆ நாலா வீடு தான் அந்த நீங்கள் சொன்ன அட்ரஸ். ஓ அந்த நாலா வீட்டில் ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும். பெரிய ஜன்னல்? ஆ அந்த பெரிய ஜன்னலில் நிறைய புக் அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்படியா? ஆமாம் புக்கு நிறைய புக் அடிக்கும். ஆ சரி சரி சரி. அந்த புக்குக்குள்ளே ஒரு முறுக்கு இருக்கும். முறுக்கா? ஆமாம். ஆ அந்த முறுக்கு மேலே சத்தியமேலக்கு அந்த அட்ரஸ் தெரியாது சார். ஒழுங்காக கேட்கல சார், தெளிவாக பேசுங்க சார். ஆ இது தெரியாதுன்னா முதலே தெரியாது சொல்லிட்டு போகணும் சார். பேசுனீங்களா சார்? சார் நல்லங்க சார். ஆ ஓகே. டேய் அவருக்கு தெரியாதாண்டா. தேங்க்யூ சார். சார் நான் எல்லாமே எடுத்துட்டேன் சார். முறுக்கு மேலே சத்தியமாக அவருக்கு தெரியாதான். நோ ப்ராப்ளம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பிரச்சனை இல்லையா சார்? ஆ பிரச்சனை இல்லை சார். ஒன்றும் இல்லையா? ஆ ஓகே சார். பைசாவெல்லாம் தீர்ந்துட்டு. ஓகே 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 ஓகே. சரி வா வா. டேய் அவர் முறுக்கு மேலே சத்தியமாக இருக்கு தெரியாதான். டேய் இது என்ன அட்ரஸ்ஸு? சி இந்த அட்ரஸ் எனக்கே தெரியுமாடா, ஸ்ட்ரெயிட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அந்த கார்னரில் இருக்குது. டேய் நீ முதல்லேருந்தே கடுப்பு ஏற்றிட்டு இருக்க நீ. சரி நீ வா, நம்ம வந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு அப்புறம் இங்கே நின்று என்ன செய்ய போகிறா? வா 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 வா. நின்று ஒரு மிஷன் இல்லை. ஆ அது என்ன மிஷன் எனக்கு தெரிஞ்சாகும். வா நம்ம அந்த கார்னரில் போய் பேசுகிறோம், இங்கே நின்று திரும்ப அவர் வரமும் மாட்டிக்கணும். இல்லை இல்லை இங்கே இல்லை. டேய் எனக்கு மிஷன் தெரிஞ்சாகணும் சொல்லு. என்ன தெரிஞ்சுதான் ஆகணுமா? அங்கே பாரு. டேய் பஸ்ஸுடா. டேய் கத்தாத அமைதியாக இரு. அண்ணா பாரு எவ்வளோ சாஃப்டாக கூலாக போகிறாரு. அவருக்கே கவலை இல்லை, உனக்கு என்ன கவலை? டேய் ஆ அவருக்கு பரிசா அது. அப்போ வேறு யாருக்கு பரிசு? உள்ள எவ்வளோ இருக்கும் பாரு. உள்ள ஒரு எப்படி ஒரு 10,000 இருக்குண்டா. டேய் பாரு ஏடிஎம் கார்டு சொன்னா. டேய் டேய் ஆ
அப்போ இந்த ஏடிஎம் சொல்லிட்டு இருந்தியா அப்ப வேற எந்த ஏடிஎம் இது தப்புடாது எடுக்க கூடாதுடா நம்ம வேலைக்கு போனாலும் ஏடிஎம் கார்டெல்லாம் இருக்கும் அப்ப நீ அந்த கம்பெனி வேலை பார்க்குது அதெல்லாம் சும்மாடா அங்க பாரு அந்த கம்பெனில போய் வேலை பார்த்தா உனக்கு எவ்வளவு கிடைக்கும் சென்னில் அது எடுத்து தப்புடா கொடுத்துடுறா பாவன்டா அவரு ஏ போடா டேய் நான் இந்த மாசம் எதுக்கு திருடினேன் எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தா நானே திருடினேன் டீ கஷ்டம் தான் திருட கூடாது டேய் டேய் போடா டேய் நான் தேவைக்கு மாத்திரம் தானே திருடுவேன் அல்லாட்டி நான் திருடவே மாட்டேன் சத்தியமா சரி போவோம் வா 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 போ எங்க இன்னும் 19 பேர் இருக்கு டேய் போடா டேய் 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 அட்ரஸ் கேக்கணும்டா டேய் ஷோ ஒரு 1000 ரூபீஸ் தேவைப்படுது யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியலையே வீட்டு பக்கத்துலன்னு கேட்டால் அவன் சும்மா சும்மா கேட்டு சாப்பிடிப்பான் ஒரு 1000 ரூபீஸ் தான் தேவை அதுன்னு தர மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டா கேட்டு பார்க்கலாமா சரி டேனிட்ட கேட்டு போவோம் ஹலோ ஹலோ ஆ ஹலோ டே சாம் ஆ டே டேனி எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேன்டா நேற்றுக்கு தான்ப்பா 2 நாளைக்கு முன்னே பண்ணல மகா எனக்கு ஒரு 1000 ரூபா தேவைப்படுது இருக்குமா உண்ட ஓஹோ அப்போ நம்ம மிஷனுக்கு ரெடியா டேய் உன்ட்ட இருக்காடா டே டே வெறும் 19 அட்ரஸ் தான்டா நீ கேட்டுட்டேன்னா நம்ம டேய் சி ஃபோன் வைடாடி இவன் ஒருத்தன் திருடுறதுலே இருக்கான் குறியா உழைச்சி சம்பாதிக்க கொஞ்சம் கூட என்ன கிடையாது போல என்ன பண்ணுறது சார் சார் பர்ஸை விட்டுட்டு போகிறாங்க அவட்டே கொடுத்துடலாமா வேணாம் திருடக்கூடாது கொடுத்துடலாம் ஆனால் எனக்கு 1000 ரூபா தேவைப்படுதே என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் தேவைக்கு திருட தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கான் பாப்பா எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமே ஷோப்பா 3000 ரூபா இருக்கு என்ன பண்ணுறது சே ஐயோ அவர் வேறு வராரு எடுக்கணுமா வேணாமா சரி தேவைக்கு எடுத்தால் தப்பு இல்லை ஐயோ அவர் வேறு வராரு இப்போ எடுக்க வேணாம் சரி தப்பு தப்பு இல்லை சரி எடுக்க தப்பு இல்ல பாத்தீங்களா சார் சார் பார்த்தா சார் இன்ன இதல விட்டு போயிட்டீங்க சார் தேங்க்ஸ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சரி ஓகே சார் பரவாயில்ல சார் சரி எப்படியோ 1000 ரூபா கிடைச்சு போதும் தப்பு இல்லைதான் சரி பார்ப்போம் சப்பா என்ன டயர்டா இருக்கு சப்பா செம்ம டயர்டா இருக்கு என்ன போலீஸ்ல வராங்க சார் இவன் தான அவன் பர்ஸ் திருடுனது ஆமா சார் டேய் போய் சொல்றா நான் அவன் பார்த்தது இல்ல சார் இவன் போய் சொல்றான் சார் நான் திருடவே இல்ல கிளம்ப ஸ்டேஷன் எதுக்கு சார் நான் கம் ஆன் சார் சார் பாத்தீங்களா फ्रेंड्स இந்த ஸ்கிட்ல பார்த்த மாதிரி நம்ம இன்ஸ்பயர் ஆவறது சரிதான் ஆனா இன்ஸ்பிரேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து கரெக்ட்டான ஒரு ஆல்ட்ல இருந்து வரணும் தப்பான ஒரு இந்த ஸ்கிட்ல பார்த்த மாதிரி திருடி அவர் கடைசில ஒரு போலீஸுக்கு போக வேண்டிய நிலைமை இருந்துச்சு அதே மாதிரி நான் தம்ம ஒரு தப்பான ஒரு வழியில் போகாமல் நல்ல ஒரு ரோல் மாடலாக அடுத்தவங்களுக்கு இருக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்ல ஸ்கிட் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா இது சூப்பராக நமக்கு நல்ல ஸ்கிட் பண்ணி காமிச்சாங்க நம்ம அண்ணாலாம் ஓகே இந்த வீக் பர்த்டே யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறான்னு பார்க்கலாமா August 27 பிளஸ் அண்ட் ப்ரைமரி பி கிளாஸ் அந்த தம்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்கள் யாராவது உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் விஷ் யூ ஆல் மெனிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அதோடைய காட் வில் பிளஸ் யூ இப்போது இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற இந்த பிள்ளைங்களுக்காகவும் நம்ம சண்டே கிளாஸை கத்துற ஆசீர்வாதம் கொடுத்ததுக்காகவும் ஃபேஜன் அண்ணா வந்து ப்ரேயர் பண்ணி முடிப்பாங்க ப்ரேயர் எஸ்அப்பா ஸ்தோத்ரம் 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 அன்பிளேசப்பா இந்த அம்மா அப்பா இந்த நாளைக்கு இந்த மேலாக்கிரம நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த விலங்குத்தான் வயசப்பா பிறந்த நாள் காண்கிற அப்பா பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் தகப்பனே எஸ்அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா அந்த பிளஸன் அப்பா எஸ்அப்பா ஸ்தோத்ரம் சிறுவனுக்காக ஜபிக்கிறோம் தகப்பனே தினே எஸ்அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆசீர்வதிங்க அவங்க அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் படிப்புகளை ஆசீர்வதி கொடுங்க நல்ல சுகபலம் ஆகித்து கொடுங்க மேலும் தினே எஸ்அப்பா ஸ்தோத்ரம் 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 யார் யாரெல்லாம் பிறந்த நாள் காண்கிறார்களோ தினே எஸ்அப்பா ஸ்தோத்ரம் ஒவ்வொருவரையும் தினே எஸ்அப்பா எதிர்காலத்தை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா எஸ்அப்பா ஸ்தோத்ரம் அப்பா இவ்வளோ நேரம் தினே எஸ்அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்ப்பா ஸ்தோத்ரம்ப்பா உங்களுடைய சமூகத்தில் செலவிட தினை கிருபை மேலான கிருபிகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே ஏசப்பா நாங்கள் இப்போ பிரிந்து கடன் செல்கிறோம் தேவனேச பிரியாத நேசக்கூட கரம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா எல்லா துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் ரட்சகர் மீப்பர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறப்பதாவே ஆமென் ஹோப் நீங்கள் எல்லோரும் இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணிங்க நினைக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்த்த தீம் படி நீங்கள் எல்லோரும் இருங்கள் சி ஆல் நெக்ஸ்ட் வீக் பாய்